ஜென்மத்தை கடைத்தேற்ற என்ன வழி என்று ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை புரிந்து கொண்டு செய்கிற தொண்டுதான் ஆசான் விரும்புவார். அப்படி செய்துவிட்டால் தப்பே தப்பாது, அவர்கள் ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம், வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேறு எந்த இடத்திலும் தொண்டு புரிந்து கொள்கின்ற அறிவு இருக்காது. இருக்கலாம், கொஞ்சம் சிக்கனமான அறிவாக இருக்கும், அது சிறப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஓங்காரக்குடியில் ஒரு தொண்டன் செய்த தொண்டை உணரக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அப்படியே பிள்ளைகள் தொண்டு செய்கிற பார்த்துட்டே இருப்பாங்க. தொண்டு செய்து பார்த்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானி இங்கே ஓங்காரக்குடியில் உண்டு. நீ யாரையும் பார்க்க வேணாம், நீ பாட கடமை செய், அதை உணர்ந்து செய், உணர்வோடு செய், தியாக சந்தியோடு செய் அப்படின். இப்போ ரெண்டு நாள் வேற நடந்திருக்கு, 22-23 இல்லை. நம்ம தொண்டர்கள் மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை வர சொல்ல யாருக்கு தெரியும்? அவன் மனசுக்கு தெரியும். தொண்டு செய்தவர்கள் உணர்ந்து செய்திருக்கிறோம். பல பேருக்கு குறிப்பறிந்து செய்திருக்கணும். தண்ணி ஊருக்கா வைக்கிறேன்னா ஊருக்கா, அவர் கேட்குற மோட்ஸ் ஒரு சாப்பிட்டுருக்கா, ஊருக்கா வேணும் இருக்கு, ஊருக்கா வேணுமான்னு கேட்டுக்கோது. சாம்பார் சாதம் சாப்பிட்டா அடுத்த ரசம் வேணுமான்னு கேட்குறார். ரசம் சாதம் சாப்பிட்டா மோர் சுவாதம் வேணுமான்னு கேட்பார். அடுத்து ஊருக்கா வேணுமா தண்ணி வேணும்னு கேட்பார். இப்படி அவரவர்கள் எத்தனை பேருக்கு அந்த உணர்வோடு செய்கிறார்களோ அது ஜென்மத்தை கடைத்தேற்றணும். ஞானிகள் பார்வைப்படுது. நீ செய்கிற தொண்டை ஆசான் பார்த்துட்ருக்குறான். நோக்கம் நியாயம் எங்கே வந்தானா? அடிமை இல்லறத்தில் இருந்தும் இல்லறமும் சிறக்கணும். அடிமைக்கு அடிமைக்கு ஞானமும் சித்திக்கணும். கடவுள் ஆசி வரவும் எனக்கு அருள் செய்யணும். இந்த தொண்டு அங்கே தான் போய் நிற்கும். வாங்கி ஓங்காரக்குடி செய்ய தொண்டு உண்டு, இல்லறமும் சிறக்கும். அடுத்த மேற்கு அடுத்து அவனுக்கு பெறக்கூடியது பேரின்ப வாழ்வு, அது தப வாழ்வு. ஜென்மத்தை ஆன்மலாபத்துக்கு நோக்கி செய்கிறவர்கள் ஆன்மலாபத்தை நோக்கி செய்தாலும் ஆசானுக்கு தெரியும். அந்த தொண்டில் சிறிதல் கடுகு இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வார் ஞானி. வேறு ஒன்றும் வேண்டாம். அவங்க வர குடிகளுக்கு வந்து தண்ணி வேணுமா, சாப்பிட்றவங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலே அதை ஆசான் ஏற்றுக்கிறார். நல்ல பிள்ளைன்றவர் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு போடுவார். அது தண்ணி அவசியம். அப்போ தொண்டு அங்கே வர்றவர்கள் அங்கே வருகிறார்கள். வாங்க ஐயா சாப்பிட்றீங்களா? அப்புறம் எருமையை போய் சாப்பாடு போட்டால் அதை தலைவன் பார்க்குறான். அப்போ அற்புதமான தொண்டுங்கள். ஞானிகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்கின்ற தொண்டு செய்கிறவர்கள் நிச்சயமாக ஜென்மத்தை கடத்திட்டுக் கொள்வார்கள். ஜென்மத்தை கடத்திட்ட ஒரே இடம் ஓங்காரக்குடியில்தான். ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய இடம் ஓங்காரக்குடியிலே. தற்போது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ப்பதும் தீர்ப்பதற்கு அருள் செய்யக்கூடிய வல்லமையும் அகத்தீசனுக்கு உண்டு. ஓங்காரக்குடியில் பல ஞானிகள் தங்கியிருக்கிறார்கள். யார் எதை விரும்பி செய்தாலும், எதை விரும்பி அவன் இந்த தொண்டு செய்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை ஆசானுக்கு உண்டு. பெருங்கையோடு யாரும் போக மாட்டார், மற்ற சங்கம் இல்லாது. ஒரு டம்ளர் தண்ணி வைச்சாலும் அவனுக்கு ஆசை உண்டு. அது குறிப்பறிந்து செய்ய உண்டு. தண்ணி வேணுங்களா அப்படின்னு அவராக கேட்டு கொடுத்தாலும் நியாயம்தான், குற்றம் இல்லை. தண்ணி வேணுங்களான்னு கேட்டு கொடுத்தால் அதில் ஒரு புண்ணியம் உண்டு. இந்த ஒரு அசைவு ஓங்காரக்குடியில் ஒரு எச்சலை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.